ஐக்கிய தேசிய கட்சியின் காலி மாவட்ட மாநாடு இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாம் அவதானமாக எதிர்வரும் பயணத்தை முன்னெடுக்க வேண்டும். நாம் பிரிந்திருப்பது நல்லதல்ல. எமது தலைவர் கூறுவதை போன்று எமக்கு ரமேஷ் பத்திரன வேண்டும். எமக்கு பொதுஜன ஐக்கிய பெருமுனவில் உள்ள அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் தேவை, அனைத்து அரசியல் கட்சிகளும் தேவை. முழு தேசமும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே இலங்கையை கட்டியெழுப்ப உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை சிறந்ததாக உருவாக்க முடியும். யார் அதிகாரத்திற்கு வந்தாலும் 6 மாதங்கள் 1 வருடங்கள் கூட செல்ல முடியாது. மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு நாட்டை பொறுப்பேற்க வேண்டி ஏற்படும். நாட்டின் மக்கள் தொடர்பில் சிந்திக்கின்ற தலைவர்கள் அனைவரும் இன்று ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைப்பதற்காக முன்னிற்கின்றனர். மொட்டு கட்சியில் உள்ள கிராமங்களில் உள்ள நல்ல மனிதர்கள், அதே போன்று தலைவர்கள், 175% இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து விட்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள தலைவர்கள் சிலரும் இன்று ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கு எனது கைகளில் அல்ல, உங்கள் கைகளிலேயே எதிர்காலம் உள்ளது என கூற விரும்புகின்றேன். எனக்கு செய்ய முடியுமான அனைத்தையும் செய்துவிட்டேன். நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். எனது வீட்டிற்கு தீ வைத்தார்கள், பரவாயில்லை. இதனை முன்னோக்கி கொண்டு செல்வதா இல்லையா என்பது இப்போது உங்கள் கைகளில் உள்ளது. எதிர்காலத்தில் பொருளாதார நிலை மாற்று சட்டத்தினை நிறைவேற்ற உள்ளோம். நாம் இதே பாதையில் பயணிப்பதா இல்லையா என்பது உங்கள் கைகளில் உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் தேர்தலை நடத்துவதற்கு தீர்மானித்தவுடன் நீங்களே இந்த பாதையில் செல்வதா இல்லையா என தீர்மானிக்க வேண்டும். நாம் இப்போது அந்த இடத்திற்கே வந்துள்ளோம். எதிர்காலத்தை பாதுகாப்பதா இல்லையா என்பது உங்கள் கைகளில் மாத்திரமே உள்ளது. பழைய அரசியலில் என்ன நடந்தது? நாம் கட்சியாக பிரிந்து அடித்து கொண்டு இறுதியில் நாட்டின் பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கினோம். வீழ்ந்த பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். வீழ்ந்த அரசியல் முறைமையை உருவாக்க வேண்டும். நான் எப்போதும் எதிர்கட்சியை வருமாறே அழைக்கின்றேன். அனைவரும் எனக்கு தெரிந்த பழைய நண்பர்கள் அல்லவா? நாம் அடுத்த தடவை புதிதாக சிந்தித்து பார்க்க வேண்டும்.